கல்வி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். நாங்கள் இன்று தமிழ் பாடம் நோக்கவிருக்கின்றோம். அதாவது தமிழ் பாடத்திலே தவணை மூன்றுக்கான பயிற்சிகளை பார்ப்போம். முதலாவதாக பாருங்கள், என்ன கூறப்பட்டிருக்கின்றது? பின்வரும் பந்தியை வாசித்து வினாக்களுக்கு விடை எழுதுவோம். இது நீங்கள் இப்பொழுது தர மூன்றிலே கற்று அப்படியே முதலாவது செகண்ட் பார்ட் பகுதி டென்டிலே வருகின்ற போது கூட அந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு இந்த பந்தி ஒன்று வந்து அந்த பந்தியில் இருக்கின்ற விடயங்களை வைத்து விடை எழுதுவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதற்கு ஆயத்தப்படுத்துவதாகத்தான் உங்களுக்கு இப்பொழுது மூன்றாம் ஆண்டிலே பாருங்கள் ஒரு பந்தி தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அந்த பந்தியை மிக தெளிவாக முதலில் வாசிக்க பழக வேண்டும். அதன் பின்னர் அந்த பந்தியிலே கூறப்பட்ட கருத்தை நீங்கள் கிரகிக்க வேண்டும். அதன் பின்னர் அந்த பந்தியிலே இருப்பது போன்று எந்தவித எழுத்து பிழைகளும் இல்லாமல் எழுதப்பட வேண்டும். இவை மூன்றும் கவனிக்கப்பட்டால்தான் உங்களுக்கு முழுமையான புள்ளி வழங்கப்படும். ஆகவே நாங்கள் முதலில் தெளிவாக வாசிப்போம். பாருங்கள், டொல்பின்கள் சூடான கடல் நீரிலும் குளிர்ந்த கடல் நீரிலும் வாழும் இயல்புடையவை. இவற்றின் உடல் மிருதுவாகவும் எண்ணெய் தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். இவை விரைவாக வளர்ச்சி அடையும், மிக வேகமாக நீந்தி செல்லும். இவை மனிதர்களுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன. மனிதர் இடும் கட்டளைக்கேற்ப செயற்படும் திறன் உடையவை. இது டொல்பினை பற்றி கூறப்பட்ட ஒரு பந்தி. அதாவது நீங்கள் டொல்பின் என்றால் ஒரு கடலில் வாழுகின்ற உயிரினம், நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது அந்த டொல்பின் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதனுடைய இயல்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. என்னவாம், அவை சூடான நீரிலும் வாழுமா குளிர்ந்த நீரிலும் வாழும் என்றால் அந்த கடலுக்குள்ள வெப்ப காலத்துல சூடா இருக்கும், குளிர்காலத்துல குளிரா இருக்கும். அப்ப ரெண்டிலே அது வாழக்கூடிய வல்லமை கொண்டது. அடுத்து இவற்றின் உடல் எப்படி இருக்கும், மிருதுவாக என்றால் மிகவும் மென்மையாக இருக்கும். எண்ணெய் தன்மையா அந்த வழுக்கு வழுக்கண்டு இருக்கும், வழுக்கிற மாதிரி. இவை விரைவாக வளர்ச்சி அடையும்னா நான் சின்ன நேரம் டக்கண்டு உங்களை மாதிரி வளர்ந்துடும், சரிதான். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, இவை வேகமாக நீந்தி செல்லும், நல்ல வேகமா நீந்துவிடும், சரிதான். இவை மனிதர்களுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன, அவைக்கு விருப்பமா மனிதர்களோட ஃப்ரெண்டா நட்பா இருக்க விருப்பமா. மனிதரிடம் கட்டளைக்கேற்ப செயற்படும் திறன் உடையவை. இப்ப நாங்கள் இப்படி ஒரு ஆக்சனோ அல்லது ஒரு சொன்னால் அதை கிரகிச்சு அதுக்கேற்ப செயற்படுற திறன் அந்த டொல்பினுக்கு இருக்கா, சரிதானே. அப்ப இதை வச்சு கொண்டு நாங்கள் வினாக்களுக்கு போவோம். பாருங்கள், டொல்பின்கள், முதலாவது வினா, டொல்பின்கள் எப்படிப்பட்ட கடல் நீரில் வாழும் இயல்பு கொண்டவை உங்களுக்கு தெரியும். எப்படியான இயல்பு கொண்டவை பாருங்கள், டொல்பின்கள் சூடான கடல் நீரிலும் குளிர்ந்த கடல் நீரிலும் வாழும் இயல்புடையவை. அடுத்தது பாருங்க, இரண்டாவது வினா, டொல்பின்கள் யாருடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன. யாரோடையாம், யாருடன், மனிதர்களுடன் நட்பாக இருக்க விரும்பாகவே டொல்பின்கள் மனிதர்களுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன, சரிதானே. இதற்கு நீங்கள் மனிதர்களுடன் என்று எழுதினாலே போதுமானது, சரிதானே பிள்ளைகள். அப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி இல்லை. கேட்ட வினாவுக்கு விடை, டொல்பின்கள் யாருடன் நட்பாக இருக்க விரும்புகின்றன, மனிதர்களுடன் என்றாலே போதுமானது, இவ்வாறு எழுத வேண்டிய அவசியமும் இல்லை. அடுத்த வினா பாருங்கள், மென்மையாகவும் என்பதன் ஒத்த சொல். நீங்க ஏற்கனவே ஒத்த சொல் படித்திருக்கிறீங்களோ, இப்ப மென்மையாகவும் என்ற ஒத்த சொல்லி நீங்க கற்பனை செய்து எழுதுறீல, இந்த பந்தியில இருக்கிறது தான் சொல்லி எழுத சொல்லி இருக்கு. அவை பந்தியை வச்சு நீங்க எழுத போறீங்க. மென்மையாகவும் என்றால் இங்கே பாருங்கள் என்ன இருக்கின்றது, மிருதுவாகவும் என்ற ஒரு சொல்லி இருக்கல்லோ. அப்ப மிருதுவாகவும் என்றால் மென்மை, மென்மைனா அந்த சொற்றதுக்கு தான் தமிழ் கருத்து மிருது மென்மை, சரிதானே. அடுத்தது பாருங்க, பந்தியில் வந்துள்ள எதிர் சொற்சோடி, ரெண்டு சோடியை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டு சோடியை கண்டுபிடிச்சு
கொண்டு வந்து விட போறோம். என்னண்டு எதிர் சொல்ல இருக்கும், அப்படி இருக்கணும் எதிரெதிர் சொல்ல. நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம், இந்த பந்தியில எதிர் சொல் ரெண்டு இருக்க வேண்டும். சூடான குளிர்ந்த என்ன பிள்ளைகள், சூடு குளிர் இருக்கல்ல, அப்ப சூடான குளிர்ந்த என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க பிள்ளைகள் என்ன சொல்லி இருக்கு, டொல்பின்களின் உடலில் தன்மைகள் எப்படிப்பட்டவை, உடலின் தன்மைகள் எப்படிப்பட்டவை, டொல்பின்களின் உடலின் தன்மைகள் எப்படிப்பட்டவை. நாங்கள் முதலே சொன்னாங்களே நம்ம மிருதுவாகவும் எண்ணெய் தன்மையாகவும் இருக்குமென்னு சொன்னாங்க தானே. அப்ப பாருங்க எப்படி டொல்பின்களின் உடல் மிருதுவாகவும் எண்ணெய் தன்மை வாய்ந்ததாகவும் இருக்கும். சரிதானே பிள்ளைகள், நீங்கள அப்ப நான் சொன்ன மாதிரி முதல் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஏற்கனவே அந்த பந்தியை ஒருக்கா வாசிச்சா விட உடனே வரும் உங்களுக்கு. என்ன அடுத்த வேறங்க, டொல்பின்கள் யாரிடம் கட்டளைக்கேற்ப செயற்படும் திறன், அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மனிதர்கள் இடும் கட்டளைக்கு, மனிதர்களிடம் கட்டளை. சரிதானே, இந்த வினாக்கள் உங்களுக்கு பந்தியை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதியிருக்கின்றீர்கள். அடுத்த விடயத்திற்கு நாங்கள் செல்வோம். சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொல்லின் கீழ் கோடிடுக. இங்கே முதலாவது காய்ச்சல், இரண்டாவது காய்ச்சல் காய்ச்சல் இருக்கு, மூன்று இருக்கு. என்ன நான் மூன்றாவது நாங்கள் சொல்லுவோம் பழமையா, பேச்சு மொழி என்று காய்ச்சல் எனக்கு அது பேச்சு மொழி, எழுத்து மொழியில சரியானதான் நாங்கள் எழுத போறோம். முதலாவது காய்ச்சல் காய்ச்சல் அன்று, அப்ப எது சரியாக இருக்கும், கா இச்சல். நீங்கள் சொல்வெழுதல் எழுதிக்க டீச்சர் சொல் என்ன செய்யிருப்பா, உச்சரிச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பா. என்ன காய்ச்சல். அடுத்த வினாவை பாருங்க, எண்ணெய் எண்ணெய், அடுத்தது எண்ணெய். இதிலே எது சரியாக அமையும் பிள்ளைகள், எண்ணெய் என்பது தேங்காய் மண்ணெண்ணெய் எல்லாவற்றுக்கும் இந்த எண்ணெய் என்பது எது சரியாக அமையும், இதுதான் சரியான விடை எண்ணெய். என்ன ஒற்ற கோம்பம் மூன்று சொல்லி நானாம் வரும், இந்த நெய் என்பது வராது, முதலாவதாக இருக்கின்ற நெய் என்பது வராது, தனிய நெய் என்று வரும்போது மட்டும் வரும். அடுத்த விடயத்துக்கு செல்வோமா, பின்வரும் பல மொழிகளில் உள்ள இடைவெளிகளில் பொருத்தமான சொல்லை எழுதட்டான். எங்களுக்கு ஏற்கனவே பல மொழி தெரியும் தானே, நாங்கள் வீடுகள்ல எல்லாம் பழையாக்களை நிறைய பேரை வச்சிருக்கிறோம், அதை விட படிச்சிருக்கிறோம். என்ன பிள்ளைங்க அவங்களுக்கு பல மொழி எல்லாம் தெரியும். என்ன அப்ப நாங்கள் இப்ப இடைவெளியில பொருத்தமானது எழுத போறோம். நோயற்ற வாழ்வே என்னன்னு படிச்சிருக்கிறோம், குறைவற்ற செல்வம். ஆகவே இங்கே நோயற்ற வாழ்வே என்பதற்கு நாங்கள் பூரணப்படுத்தினால் குறைவற்ற என்பது வரும், குறைவற்ற செல்வம். இங்கு இரண்டாவதை வாசியங்கள் பார்ப்போம், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று நாங்கள் சொல்லி இருக்கணும், தெரியும் எங்களுக்கு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, மின்றது எல்லாத்தையும் பொன்னெண்ணிக்க கூடாது என்ன, ரைட். அப்ப மின்னுவதெல்லாம் பொன் அல்ல என்பது இந்த பழமொழி. அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம், பாருங்க என்ன சொல்லி இருக்கு, பின்வரும் வாக்கியங்களில் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாயின் சரி பிழையாயின் பிழை என அடையாளம் இடவும். சரி என்ற சரி போடுங்க, பிழையண்டா பிழை போடுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு வெறும் என்னண்டு சரி என்றா சரி என்று எழுதுங்க, பிழையண்டா பிழை என்று எழுதுங்க என்று சொல்லி வெறும். நாங்கள் கூடுதலான விடயங்கள் இப்படி சரி பிழை என்று போட்டிருக்கிறோம்ன்றதால அப்படி சொன்னோன்னு நாங்கள் என்ன எழுதாம சரி பிழையை போட்டு விட்டுருவோம். அப்ப எங்களுக்கு என்ன வெறும், எல்லாவற்றுக்கும் பிழை வெறும் புள்ளி இல்லை. அவை எழுத சொன்னா எழுதணும், குறியீடு இடுங்கோண்டா குறியீடு இடணும். இங்க பாருங்கள் முதலாவது கிளி பறந்து சென்றது, இந்த வாக்கியம் சரியா, அதாவது எழுவாய்க்கேற்ற பயனிலே இருக்கவனும், எழுவாய் ஒரு உரிமையாக இருந்தால் பயனிலையும் உரிமையாக இருக்கணும், எழுவாய் பயன்மையாக இருந்தால் பயனிலையும் நன்மையாக அமையும். இங்கே கிளி என்பது ஒருமை, சென்றது என்பது ஒருமை, அவை கிளி பறந்து சென்றது என்பது சரி. அடுத்தது பாருங்கோ, மாணவர்கள் மைதானத்தில் விளையாடின, இது சரியா, நீங்க ஜோசிங்க பாப்போம். மாணவர்கள் என்பது ஒரு உயர்திணை, ஏன்னா உயர்திணை தானே மாணவர்கள்,
அவ மைதானத்தில் விளையாடின என்று சொல்லி அவைய நாங்கள் தரக்குறைவா சொல்லலாமா? விளையாநாய்கள் பேய்கள் என்ன விலங்குகளை சொல்ற மாதிரி சொல்லலாமோ? இல்லை, விளையாடி அப்படி சொல்லுவோம். மாணவர்கள் மைதானத்தில் விளையாடினார்கள் என்று சொல்லுவோம். அவை இங்கு விளையாடின என்று சொன்னால் அது அகிருதனிய சொல்ல வேண்டிய சொல்லாகவே அது பிழை. அடுத்த வினாவை பாருங்க. ஒவ்வொரு புத்தகமும் நல்லது, சரிதானே? இங்க பாருங்க, ஒவ்வொரு புத்தகமும், ஒவ்வொன்று ஒன்றா புத்தகம் உண்டு என்று தான் சொல்லிக்கலாம். ஒரு புத்தகத்தை பற்றி தான் சொல்லிடு. நல்லது, ஆக ஒரு புத்தகம் என்றபடியா நல்லது, பல புத்தகம் சேர்ந்தா நல்லவை. அவங்கே அந்த வாக்கியம் சரியான வாக்கியம். அடுத்தது, எறும்புகள் ஊர்ந்து சென்றது. எறும்புகள் என்பது பன்மை. அவை இந்த வினா வினையும் அவ்வாறாக வரும், சென்றன. அவங்க சென்றது என்பது பிழை. அவங்க நாங்கள் ஒருமை எழுவாய், என்னது எழுவாய் ஒருமையாக அமையும் போது பயனிலையும் பன்மையாக அமையும். அதாவது ஒருமையாக அமையும் போது ஒருமையாகவும் பன்மையாக அமையும் போது பன்மையாகவும் அமையும் என்ற விடயத்தை நாங்கள் கற்றிருக்கின்றோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், வேறுபட்ட சொல்லை பெட்டியினுள்ளிருந்து எழுதுக. பெட்டிக்குள்ள எழுதட்டாமா? சரிதானே? அங்கே ஐந்து பெட்டிகள் இடப்பட்டிருக்கின்றன, இங்கே ஐந்து வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது வினாவை வாசிங்கோ. நாய், பூனை, கோழி, மேசை, இதுல வேறுபட்ட ஆளை தெரிஞ்சு கொண்டே அந்த பெட்டிக்க போடுவோம், சரியோ? ரைட். இப்ப முதலாவது நாய், பூனை, கோழி எல்லாம் என்ன உயிரினங்கள். இந்த மேசைக்கு உயிர் இருக்கா? இல்லை. ஆகவே யாரை கொண்டே போடுவோம்? மேசைய போடுவோம், சரிதானே பிள்ளைகள்? அடுத்து பாருங்கள், நண்டு, கல், ட்ரால், மீன், இதுல எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள். என்ன சாப்பிடுவோம்? நண்டை சாப்பிடுவோம், மீனை சாப்பிடுவோம், என்ன ராலை சாப்பிடுவோம், கல்ல சாப்பிடுவோமா? இல்லை. அப்போ இதுகள் எல்லாம் உணவுகள், கடல் உணவு. அந்த கல் என்பது உணவு இல்லை, என்ன? ஆகவே என்ன செய்வோம்? கல்ல போடுவோம். அடுத்த பாருங்க, தாமரை, ரோஜா, அலரி, மல்லிகை, இது என்னடா எல்லாமே பூவாத்தானே இருக்கு. அப்ப இதுல என்ன நாங்கள் வேறுபாடை காண்றது, எதை போடுறது? ஆ, அப்ப தாமரையை பார்ப்போம், அது குளத்துல பூக்கிறது. ரோஜா அங்க பூக்கும், குளத்திலே இல்லை, அது வீட்டில பூக்கும், வெளியில, என்ன? அதே போல அலறியும் நாங்கள் வெளியில, நீர் இல்லது இல்லை, நிலத்தில் வளர்ற தாவரம். அதுபோல மல்லிகையும் நிலத்தில் வளர்ற தாவரம். ஆகவே இங்கு தாமரை என்பது நீருக்குள் வளரக்கூடிய தாவரம், ஆகவே அது வேறுபட்டது. அடுத்தது வாசித்தல், பாடுதல், எழுதுதல், சிரித்தல், என்ன இதுல என்ன? எல்லாமே செய்யலாத்தான் இருக்குது, எல்லாம் வினை சொல்லாதான் இருக்கு. அப்ப எப்படி நான் கண்டுபிடிக்கிற இதுல வேறுபட்ட சொல் எப்படி காணலாம்? நீங்க யோசிங்க பாப்பம். வாசிக்கிறோம், எப்படி வாசிக்க போறோம்? பாயால வாசிக்க போறோம், பாட போறோம், என்னத்தால வாசிக்க பாட போறோம், வாயால பாட போறோம். சிரிக்கிறோம், எப்படி சிரிப்போம்? என்னது வாயால தானே, வாய் தானே சிந்தல் சிரிக்கும், என்ன பல்ல காட்டும், என்ன அப்படித்தான். அது போல கையால தான் எழுத போறோம். அப்ப எதை நாங்க போடுவோம்? எதை போடுவோம் பிள்ளைகள்? இங்க எல்லாம் உணர்வுகளை வெளிப்படுத்துது, என்னது வாசித்தல், பாடுதல், சிரித்தல் என்பது எல்லாம் உணர்வுகளை வெளிப்படுத்தி வாய் மூலம், முகத்தின் மூலம் ஒரு உணர்வை காட்டுகின்றது. ஆனால் எழுதுதல் என்பது கையால செய்கிற வேலையாகவே அதை நாங்கள் போடுவோம். அடுத்தது, பேருந்து, முச்சக்கர வண்டி, விமானம், மிதிவண்டி, எல்லாம் வாகனங்களாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த பேருந்து என்பது என்னது? தரையிலே செல்லும், அதாவது பஸ். முச்சக்கர வண்டி ஆட்டோ, விமானம் மேல போகும் வானத்துல, மிதிவண்டி சைக்கிள். அப்ப நாங்க இதுல என்ன? தரையில செல்லக்கூடியது எல்லாம், ஆனா விமானம் மட்டும் எங்க போகும்? வானத்துல போகும். ஆகவே இப்ப வேறுபாட்டை கண்டுபிடிச்சிட்டமில்லோ, அடுத்த விடயத்திற்கு போவோம். பின்வரும் வாக்கியங்கள் உள்ள பெயர் அடைமொழிகளை இனங்கண்டு எழுதட்டாம், என்னவா? பெயர் அடைமொழி. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்களா அடைமொழி? அதாவது அடைமொழி என்று சொன்னால் ஒரு சொல்லுக்கு, அதாவது பெயர் சொல்லை விசேடித்து சொல்வதற்காக பயன்படுத்துவது
பெயர் அடைமொழி. அதுபோல வினை சொல்லை விசேடித்து சொல்வதற்காக பயன்படுத்துவது வினை அடைமொழி. இங்கே எங்களுக்கு என்னது பெயர் சொல்லிலே தான் இங்கே விசேடிக்கப்பட்டிருக்கு. அப்ப அடைமொழிகள் அதாவது இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு பெயர் அடைமொழிகளை தான் காணட்டான். பெயர் சொல்ல என்ன வர்ணிச்சிருக்கு, இதுல முதலாவது பாருங்க வெள்ளை முயல் ஓடியது. இதுல பெயர் சொல் என்ன, முயல் என்பது ஒரு பெயர் சொல், ஓடியது என்பது வினை சொல். அப்ப இந்த முயல் என்ற பெயர் சொல்லை வர்ணிக்க பயன்பட்டது வெள்ளை. எப்படிப்பட்ட முயல், வெள்ளை முயல், அழகான வெள்ளை முயல். இங்க எப்படிப்பட்ட முயல், இந்த வாக்கியத்தில் எப்படிப்பட்ட முயல், வெள்ளை. ஆகவே அடைமொழி என்பது வெள்ளை. அடுத்து பாருங்க கருத்த பூனை எலியை பிடித்தது. இதுல பெயர் சொல் என்ன, பூனை. என்னது பூனை, சரிதான். இந்த பூனை என்பதை வர்ணிக்க பயன்படுத்திய சொல் பூனை. எப்படிப்பட்டது, கருத்த பூனை. ஆகவே இங்கே கருத்த என்பது அடைமொழி. இது போல நீங்கள் வினை அடைமொழியை கேட்டால் வினை அடைமொழியும் தெரிய வேண்டும். என்ன ஓடியதுண்டா இப்படி ஓடியது என்று நீங்கள் பார்க்கணும். அதுபோல பிடித்ததுண்டா இப்படி பிடித்தது, என்னென்னு பிடிச்சிருக்கு, கவுவி பிடிச்சது. அங்க ஓடியதுண்டா விரைவாக ஓடியது. அப்ப கவுவி விரைவாக என்பது அந்த வினை அடைமொழிகளாக வரும். இப்ப எங்களுக்கு கேட்ட விடியம் இங்கே பெயர் அடைமொழி, சரிதானே பிள்ளைகள். அடுத்தத பார்ப்போமா, என்ன பாருங்க உங்களுக்கு தெரியும் உலக நீதி. என்னது உலக நீதி படிச்சிருக்கிறீங்க. என்னது உலக நீதினு சொன்னால், அதை எழுதியதார் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. அப்ப இந்த உலக நீதியில படிச்சிருவீங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்ற விடயம் படித்திருப்பீர்கள். இங்கே முதலாவது பாருங்க ஓதாமல் இருக்க வேண்டாம், கீறி இருக்க வேண்டாம். அப்ப ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்ப என்ன வரும், ஒரு நாளும், அதாவது கேட்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு உங்களுக்கு சொல்லினேன். என்ன ஓதுறதுண்டா படிக்காமல் ஒரு நாளும் இருக்காதேங்கோ. அடுத்த பாருங்கோ, ஒரு நாளும் மறக்க வேண்டாம். யாரை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், உங்களுக்கு மிகவும் முக்கியமானதே யாரு, அம்மா. என்ன அம்மாவை ஒரு நாளும் மறக்க கூடாது, எழுதக்கூடாது. அந்த உலக நீதியில என்ன இருக்கு, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், சரிதானே. அடுத்தது பாருங்க, பின்வனவற்றுக்கு பொருத்தமான இளமை பெயரை எழுதட்டேன். இளமை பெயர் என்ன, இளமையாக இருக்கும் போது அதற்கு என்ன பெயர் ஏற்படுது, நெல்லின் இளையது நாற்று. நீங்க வயல்ல பாப்பீங்களா, அந்த நெல் எல்லாம் வீசி போட்டு அப்புறம் அதை பிடிங்கி பிடிங்கி சின்ன கண்டா சின்ன சின்ன அந்த நாற்றுகளாக வந்தோடனே நாற்று நடுறதுன்னு சொல்லுவேன். வயல்ல நாற்று நடுறதுண்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா. அப்ப இந்த சின்ன 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 இல்லை, நெல்லினுடைய சின்னன நாங்கள் சொல்றது சிறிய பருவத்தை, இளமை பருவத்தை சொல்றோம் நாங்கள் நாற்று. அது போல மாவினுடைய சின்னனான்னுடா நாங்கள் சொல்றோம் மாங்கன்று, சின்ன கன்று என்று சொல்லுவோம். ஒரு சின்ன கண்டு கன்று கண்டு என்னங்கிற பேச்சு மொழியில சொல்றாங்க கன்று, சரிதானே. அப்ப மாவின் எழுதியது என்னவாக இருக்கும், கன்று. நீங்க அப்ப கண்டு என்று எழுதி விடுறீங்களே, என்ன பேச்சு மொழி அது, இது எழுத்து மொழி. கமுகின் இளையது கன்று, கமுகம் கன்று என்று சொல்லுவன் தானே, கமுகினுடைய கமுக என்ன, இந்த பாக்கு காய்க்கிற மரம் அதனுடைய இளமையை நாங்க சொல்லுவோம் கன்று, கமுகம் கன்று பிள்ளை என்றும் சொல்லுவோம். அதுபோல பனையின் இளையது என்னவாக இருக்கும், பனை அதனுடைய சின்னதை நாங்கள் எப்படி சொல்லுவோம், சின்னனா நிக்கிறத, பனை மரம் சின்னனா நிக்குது அப்பதான் வளர்ந்து வருதுண்டா, அதை எப்படி சொல்லுவோம், வடலி என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், வடலி. அதுபோல மீனின் இளையது குஞ்சு, மீனினுடைய சின்ன குஞ்சு, மீன் என்ன குஞ்சு மீனா இருக்குன்னு பார்ப்போமே சொல்லுவோம், சின்ன மீன் குஞ்சு மீன் அப்படி சொல்லுவோம் ஏதோ. அதுபோல மானினுடைய இளையதை என்னன்னு சொல்றோம் நாங்கள், மான் குட்டி என்று சொல்லுவோம், சின்ன குட்டி. மான் குட்டிகள் எல்லாம் எங்க திருவோணமலையில பார்த்தா நீங்க பார்த்துருவீங்க, சின்ன சின்ன குட்டிகள் எல்லாம் திருக்கோணேஸ்வரம் போயிக்க நிற்குமே நம்ம பிள்ளைகள். அப்ப மான் குட்டி, சரிதானே. இப்ப பாருங்க இதுக்கு நாங்க பொருத்தமான இளமை பெயரை கண்டுடுவோம். இது போல நீங்க தேடி அறிய வேண்டும் நிறைய விடயங்களுக்கு இளமை பெயர்கள் எவ்வாறு என்று சொல்லு, சரிதானே. சரி பிள்ளைகள், நாங்கள் இன்று பார்த்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை மீட்போம், சரிதானே. முதலாவது நாங்கள் இன்று பார்த்த விடயம் ஒரு பந்தியை தந்து அதற்கு
வினாக்கள் கேட்கப்பட்டால் அதை எவ்வாறு எழுதுவோம் என்பது பற்றியே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது பந்தியை முதல் அழகாக வாசித்து பின்னர் அதனுடைய கருத்துக்களை அறிந்த பின்னர் அதற்கு விடையளிக்க தணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது முதலாவது விடயம். அடுத்த விடயம், அடுத்த விடயம் என்ன பார்த்திருக்கின்றோம்? சரியாக எழுத்து கூட்டப்பட்டுள்ள சொல்லின் கீழ் கோடிடுதல் பற்றி படித்திருக்கிறோம். அதாவது சொற்கள் எவ்வாறு சரியாக எழுதப்பட்டிருக்கின்றன. மூன்று சொற்களை தந்தால் அது மிகச்சரியான சொல் இது என்று சொல்லி அதாவது பேச்சு வழக்கிலே பயன்படுத்துகிற சொல்லுகளை விட்டு நாங்கள் எழுத்து வழக்கிலே பயன்படுத்தக்கூடிய சொற்களை வேண இனங்கண்டு அவற்றை ஒழுங்கான முறையிலே கீற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்த வினா என்று நாங்கள் பார்த்தது பழமொழிகளை பார்த்தோம். அதாவது பழமொழிகளை பார்த்து அவற்றிலே விடுபட்ட சொற்களை நாங்கள் என்ன செய்தோம், அதற்கு இடைவரிகளுக்குள் வைத்து நிரப்பினோம். ஆகவே நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இந்த பரீட்சையை நெருங்கிக் கொண்டிருக்க வழியால் ஒவ்வொரு விடயங்களாக நான் சொல்லி கொண்டு சொல்வேன். ஆகவே பழமொழிகளை படியுங்கள், பின்னர் அதற்குள்ளே நாங்கள் இடைவெளிகளை வைத்து நிரப்பக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். சரிதானே? அடுத்ததாக நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் இந்த எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக அமைய வேண்டும். அவை எவ்வாறு சரியாக அமைகின்றன, எவ்வாறு நாங்கள் அதனை அமைக்க வேண்டும், சரியாக இருந்தால் சரி போட வேண்டும், பிழையாக இருந்தால் பிழை போட வேண்டும், சரி எழுத வேண்டும், பிழை எழுத வேண்டும், இவ்வாறான விடயங்களை நாங்கள் மிகவும் அவதானமாக கற்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். சரிதானே? அடுத்த விடயம் நாங்கள் என்ன பார்த்திருக்கின்றோம், வேறுபட்ட சொல்லை கண்டுபிடித்து நாங்கள் அந்த பெட்டிக்குள் போடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவை நாங்கள் அந்த முதல் சொற்களை வாசித்து பின்னர் அதன் கருத்துக்களை தெரிந்து அதில் இருந்து இவை வேறுபடுகின்றன என்றதை கண்டு நாங்கள் ஒவ்வொன்றாக போட்டோம். அதில் முதலாவதுல என்ன, இரண்டாவதுல என்ன, மூன்றாவதுல என்னன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றிலும் வேறுபட்ட சொற்களை இனங்கண்டு போட்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பார்த்தினாங்கள், அடைமொழிகளை பார்த்தினாங்க. அதாவது அடைமொழி என்ற என்னன்னு சொல்லி நாங்கள் படிச்சுட்டு அந்த அடைமொழிகளில் பெயர் சொல்லை இனங்கண்டு அந்த பெயர் சொல்லுக்கு என்ன பெயருக்கு சொல்ல வர்ணிக்கிறது பயன்படுத்துறது பெயர் அடைமொழின்னு சொல்லி அந்த பெயர் அடைமொழிகளை தெரிந்து நாங்கள் எழுதினாங்க. சரிதானே? அடுத்தது நாங்கள் என்ன பார்த்தினாங்கள், உலக நீதி. அதாவது உலக நீதி இந்த பாட்டு உங்களுக்கு பின்னுக்கு இருக்கு, புத்தகத்தின் இறுதி பகுதியில் இருக்கு. என்ன பிள்ளைகள், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், இப்படி பாடல் அடிகள் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆகவே இந்த அடிகளை பூர்த்தி செய்கின்ற விதங்களையும் பற்றி நாங்கள் கேட்டோம். சரிதானே? அடுத்ததாக நாங்கள் என்ன படித்த நாங்கள் பொருத்தமான இளமை பெயர்கள் படித்த நாங்கள் என்ன படித்த நாங்கள் இளமை பெயர்கள். அதாவது மரங்களினுடைய இளமை பெயர் என்ன, அதாவது தாவரங்களுடைய இளமை பெயர் என்ன, விராணிகளினுடைய இளமையில் என்ன பெயர்களை அவற்றுக்கு வைத்து அழைக்கின்றன என்ற விடயங்களை எல்லாம் பார்த்தோம். சரிதானே? சரி பிள்ளைகளே, இவ்வாறான விடயங்களை நாங்கள் இன்று தமிழ் பாட பயிற்சியினுடைய மூன்றாம் தவணை வினாவிற்காக பார்த்திருக்கின்றோம். இத்துடன் இந்த விடயங்களை நாங்கள் நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.